எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு சூரிய கிரகண நாள். அதாவது பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் இது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால நீங்க எந்த விதமான பரிகார விஷயங்களும், சூரிய கிரகணம் ஏற்படும் போது நாம் செய்யக்கூடிய எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்களையும் பின்பற்ற தேவையில்லை, நீங்க பயப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழுவது என்பது உண்மைதான். நம்ம ஊர்ல நிகழல அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தெரியல அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரிய கிரகணம் ஏற்படும் போது சில முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதை நாம பின்பற்ற வேண்டும். அதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை சொல்வது. இன்னொரு முக்கியமான விஷயம் புண்ணிய காரியங்களை செய்வது. இதுல ஃபர்ஸ்ட் சொல்ற தியானம் ரொம்ப சிம்பிள். இந்த சூரிய கிரகணம் நிகழவிருக்கிற அந்த டைம்ல தியானம் பண்ணலாம். பிடிச்ச கடவுளினுடைய பெயரை சொல்லியோ மந்திரங்களை சொல்லியோ மனதினை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யலாம். மந்திரங்கள் விருப்பமான எந்த மந்திரங்களையும் சொல்லி நாம வழிபாடுகளையும் தியானங்களையும் செய்யலாம். மூணாவது முக்கியமான விஷயம் புண்ணிய காரியங்களை செய்வது. புண்ணிய காரியங்கள் அப்படிங்கிற பட்சத்துல ஏழைகளுக்கு அன்னதானமோ உடைதானமோ அல்லது பண உதவியோ எது வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த முறை லாக்டவுன், சார் எங்ககிட்டயே பணம் இல்லை சார், எங்களுக்கே 2-3 பேர் உதவி பண்ணணும், நாங்க எப்படி சார் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், 4-5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வெளியே போயிட்டு நாம சாப்பாடு கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கோம், இதுக்கெல்லாம் என்ன சார் சொல்யூஷன், நீங்க வந்து கிரகணத்தின் பொழுது தானம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, புண்ணிய காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் விடை உண்டு. என்னன்னா, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு தெரிஞ்ச கைகண்ட முறை என்னன்னா, கொஞ்சமா அரிசியோ சர்க்கரையோ எடுத்து பக்கத்துல இருக்கிற இடத்துல தூவி விட்டுறது. அப்படி தூவி விட்டுட்டோம்னா அதை வந்து எறும்புகளும் சிறு பூச்சிகளும் எடுத்து செல்லும். இதன் மூலமாக நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதை நம்ம கிரகண வேலையில செய்யணும். இப்போ இன்னைக்கு நிகழவிருக்கிற இந்த கிரகணத்துக்கான டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதியம் 1:42 முதல் மாலை 6:41 வரை, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீடிக்கிறது இந்த கிரகண நேரம். இந்த கிரகணம் முடிவதற்குள், ஸ்டார்டிங் டு எண்ட் முடிவதற்குள், ஆண்களோ பெண்களோ மறக்காமல் கொஞ்சமா அரிசியோ சீனியோ எடுத்து பக்கத்துல இருக்கிற இடத்துல தூவி விட்டுடுங்க. அது எங்க வேணாலும் இருக்கலாம், தூவி விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலனை அது பெற்றுத்தரும். அனைத்து நட்சத்திரக்காரர்களும் அனைத்து ராசிக்காரர்களும் மறக்காமல் இந்த ஒரு செயலை இன்றைய நாளில் செய்தார்கள் என்றால் அற்புதமான நல்ல பலன்களை அவர்கள் அடைவார்கள்ங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதும் இல்லை. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.